ஈழ தமிழர்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் பழநெடுமாறன். உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவரான இவர் தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தமிழ் ஈழ போராட்டத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு போராளி. மாணவ பருவத்திலிருந்தே பொது வாழ்வில் பங்கெடுத்து வருவதால் தமிழகத்தில் உள்ள ஓரிரு சிறைகளை தவிர அனைத்து சிறைகளுக்கும் சென்று வந்தவர். சமீபத்தில் பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருப்பதாக பழநெடுமாறன் வெளியிட்ட அறிவிப்பு சர்ச்சை இன்னும் ஓயவில்லை. இந்நிலையில் யார் இந்த பழநெடுமாறன், இவரின் பின்னணி என்ன என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். 1933 மார்ச் 10 கி பழனியப்பனார் பிரமு அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் பழநெடுமாறன். அவரது தந்தை மதுரை தமிழ்ச்சங்க செயலாளராகவும் மதுரை திருவள்ளுவர் கழக நிறுவனவராகவும் பணியாற்றினார். பழநெடுமாறனுக்கு 2 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் உள்ளனர். இவர் பார்வதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1942 மதுரையில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாடு, 1948 மதுரையில் நடைபெற்ற தமிழ் திருநாள், 1956 மதுரை தமிழ்ச்சங்க பொன்விழா போன்ற மாபெரும் தமிழ் மாநாடுகளை சிறப்புற நடத்திய பெருமை பழநெடுமாறனின் தந்தையை சேரும். மதுரை புனித சூசையப்பர் உயர்நிலைப் பள்ளி, புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி படிப்பினை முடித்த பழநெடுமாறன் தனது கல்லூரி படிப்பினை அமெரிக்கன் கல்லூரி, தியாகராசர் கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய கல்லூரிகளில் தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் சிறப்பு இளங்கலை பட்டம் பெற்றார். பழநெடுமாறன் மாணவ பருவத்திலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டார். அவர் தன் கல்லூரி வாழ்வில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்து 1958 கைது செய்யப்பட்டார். அதே ஆண்டில் அறிவியல் மாணவர் இல்ல பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1958 முதல் 1959 வரை பதவி வகித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட அண்ணாதுரையை மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு அழைத்து வந்து திருவள்ளுவர் விழா நடத்தினார் பழநெடுமாறன். மேலும் அறிஞர் அண்ணாவின் ஓம்லான் பத்திரிகை நிதிக்காக மாணவர்கள் சார்பில் எசுடி சோமசுந்தரத்துடன் இணைந்து ரூபாய் 10,000 பணம் திரட்டி அளித்தார். பழநெடுமாறன் ஒரு தமிழ் தேசியவாதி. தொடக்க காலத்தில் மகாத்மா காந்தி காமராசர் மீது கொண்ட பற்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றினார். இந்திரா காந்தி மதுரையில் தாக்கப்பட்ட போது அவரை உயிருடன் மீட்டவர் பழநெடுமாறன். அதனால் இந்திரா காந்தியால் என் மகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் பழநெடுமாறன். காமராசர் நெடுமாறனின் துணிச்சலையும் குணத்தையும் பார்த்துவிட்டு மாவீரன் என்று பெயர் சூட்டினார். இவர் கருத்து வேறுபாடுகளால் காங்கிரஸை விட்டு வெளியேறியவர். பின்பு காமராசர் காங்கிரஸ் இயக்கத்தை தோற்றுவித்தார். பின்னர் ஈழ பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டு தமிழர்களின் நலன் கருதி தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்கினார். தேர்தல் அரசியலில் இறங்காமல் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை மட்டும் முன்னிறுத்தும் போராட்ட அரசியல் வழி செயல்பட்டு வருகிறார். தமிழ்நாடு காமராச காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கினார். மாணவ பருவத்தில் இருந்து இன்று வரை பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 50 முறை கைது செய்யப்பட்டு காவலிலும் சிறையிலும் நாட்கணக்கிலும் மாத கணக்கிலும் வைக்கப்பட்டார். தமிழகத்தின் 1-2 சிறைகளை தவிர அனைத்து சிறைகளிலும் இருந்திருக்கிறார் பழநெடுமாறன். 1969 காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது தோழர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை எதிர்த்து நடத்திய போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு 6 காலம் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். பொய் வழக்கு என்று வெளிப்படுத்தியே வெளிவருவேன் என்று பிணையில் வெளிவர மறுத்துவிட்டார். 6 காலம் முடிவதற்கு 1 இருந்த போது உயர்நீதிமன்றம் அவர் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று தீர்ப்புரைத்தது. இதற்காக பெருந்தலைவர் காமராசர் நெடுமாறனை மாவீரன் என்று பாராட்டினார். 1985 விடுதலை புலிகளின் துணையோடு இலங்கை தமிழ் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிங்கள படையாட்களின் அட்டூழியங்களை பற்றிய விவரங்களையும் ஈழத்தமிழர்களின் துயரங்களையும் நேரில் கண்டறிந்து அவற்றை ஒளிப்படமாக எடுத்து வந்து இந்தியா உட்பட உலக நாடுகளில் காட்டச் செய்தார்.
செய்தார். இந்தியாவில் தூக்கு தண்டனையை அறவே நீக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் எங்கும் பெரும் இயக்கத்தை நடத்தியதோடு சென்னையில் 50,000 பேரை திரட்டி மரண தண்டனை ஒழிப்பு ஊர்வலம் நடத்தினார். அதன் விளைவாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட நால்வரில் ஒருவரான நளினியின் மரண தண்டனை வாழ்நாள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அப்போது 1978 இந்திரா காந்தி மதுரை வந்திருந்தார். அப்போது அவர் கட்சி பதவி ஆட்சி பதவி என எதிலும் இல்லாத நேரம். ஆனால் அவருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தியது திமுக. மதுரை விமான நிலையத்தில் இருந்து இந்திரா காந்தியை திறந்த காரில் அழைத்துக் கொண்டு மதுரை தெற்கு வாசல் அருகே சென்ற போது திமுகவினர் அவர் வந்த காரை சூழ்ந்து கொண்டு கற்களாலும் கம்புகளாலும் தாக்கினர். இந்த சமயத்தில் அன்று விழுந்த அடி இந்திரா காந்தி மீது விழாமல் காப்பாற்றினார் பழநெடுமாறன். இதன் விளைவாக பழநெடுமாறன் தலை உட்பட பல இடங்களில் பலத்த அடிபட்டு இரத்தம் சிந்தியது. அதனையடுத்தும் 1982 யாழ் நூலகம் கொளுத்தப்பட்ட போது அங்கு சென்று பார்வையிட்டு நிலைமைகளை அறிந்து வந்து அன்றைய தமிழக முதலமைச்சர் MGRிடம் அறிக்கை அளித்தார். இதேபோல் 2000 சந்தன கடத்தல் வீரப்பன் கன்னட நடிகர் ராஜ்குமாரையும் அவரது மருமகனையும் கடத்தி காட்டுக்குள் கொண்டு போய் பிணை கைதியாக வைத்துக் கொண்டார். அப்போது வீரப்பன் அவர்களை விடுவிக்க சில நிபந்தனைகளை விதித்ததால் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களிலும் பதற்றம் நிலவியது. அப்போது முதல்வராக இருந்த மு கருணாநிதி பழநெடுமாறனை அழைத்து பேசினார். அதன்படி பழநெடுமாறன் தோழர்கள் மணி, பேராசிரியர் கல்யாணி, சுகுமார், நக்கீரன் கோபால் ஆகியோர் காட்டுக்குள் சென்று வீரப்பனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வீரப்பன் முன்வைத்த சில கோரிக்கைகளை தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில முதல்வர்கள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ராஜ்குமார் விடுதலையானது ஒரு நீண்ட வரலாறு. 1993 தடா சட்டத்தின் கீழும் 2002 பொடா சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டார். 2002 பொடாவில் கைது செய்யப்பட்ட போது ஓராண்டு 5 காலம் சிறையில் இருந்தார். பிணையில் வெளியே வந்த பிறகு 18 இவருக்கு பொது இடங்களிலும் ஊடகங்களிலும் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டு பேச்சுரிமை பறிக்கப்பட்டது. இன்று வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதற்காக 1 வாரம் 10 என சிறையில் அடைக்கப்பட்டும் பின்னரும் பிணையில் வெளிவந்து தொடர்ந்து வழக்குகளுக்காக நீதிமன்றங்களுக்கு சென்று வருவதும் பழநெடுமாறனின் வாழ்க்கை தொடர்கிறது. தற்போதும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருக்கிறார். பிரபாகரன் அனுமதியுடன் இதனை அறிவிக்கிறேன் என்று உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் அறிவித்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதனை ஆதரித்தும் பலர் இதனை மறுத்தும் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.